ஹாய் ஹலோ ஆல் பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். நேற்று பிக் பாஸ்ல கமல் சார் ரொம்பவே தெரிக்க விட்டுருந்தாரு. அந்த அளவுக்கு அசீமா கடுமையாக கண்டிச்சிருந்தாரு. குறிப்பாக தனலட்சுமி விவகாரம் மற்றும் ஷிவினை இமிட்டேட் பண்ணி நடிச்சதுக்கு எல்லாத்துக்குமே கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாரு. ஸோ இதனால நேற்று எபிசோட் அப்படிங்கிறது ரொம்பவே தெரிக்க விட்டுருந்தது. இவங்க மட்டும் இல்லாம ஷெரீனா, மணிகண்டன், ஆயிஷாவையும் கடுமையாக கண்டிச்சிருந்தாரு. ஸோ இதெல்லாம் ஒருபுறம் இருக்க இந்த வாரத்துக்கான எலிமினேஷன் அப்படிங்கிறது இப்போ நடந்திருக்கு. ஸோ இந்த வாரத்துக்கான நாமினேஷன்ல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, அசல் கோளாறு, ஆயிஷா, அசீம், ஏடிகே, ஜனனி, மகேஸ்வரி, ரச்சி. நேற்று நடந்த எபிசோட்ல முதல் ஆளாக ரச்சிதா வந்து காப்பாற்றப்பட்டிருந்தாங்க. சோ இதுக்கப்புறமாக ஆயிஷாவும் சேஃப் ஜோனுக்கு போயிருக்காங்க. பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில அசல் குழந்தை நடத்தை அப்படிங்கிறது யாருக்குமே பிடிக்கல. இவர் வந்து பெண்கள் கிட்ட நடந்துக்கிற விதம் அப்படிங்கிறது ரொம்பவே முகம் சுளிக்கிற வகையில இருந்தனால இவரை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தாங்க. சோ இதனால இவருக்கு ஓட்டு அப்படிங்கறதும் கம்மியா தான் இருந்தது. இறுதியாக இவங்கள யார் ரொம்பவே டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, அசல் கோளாறு, அசீம் மற்றும் மகேஸ்வரி தான். இதுல அசல் கோளாறை இப்ப எலிமினேட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே நிவாஷினி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. நிவாஷினி மட்டும் இல்லாம குயின்ஸ் வருத்தப்படுறாங்க. இதுல மகேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, போன வாரம் எலிமினேஷன்லயும் என்ன கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. சோ நான் அந்த அளவுக்கு இந்த கேம மோசமா விளையாண்டுட்டு மாதிரி கேட்டிருக்காங்க. சோ இந்த நிலையில இன்னைக்கு அசல் குளறு வெளியேறி இருக்காரு. சோ நீங்க இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து எலிமினேட் ஆயிருக்க அசல் குளறு பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் பத்தின ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் அப்டேட்க்கு தொடர்ந்து தமிழ் திமிழ் சேனலோட இணைஞ்சிருங்க.